நம்முடைய செயல்கள் முறையாக சீராக இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய வரக்கத்தை அம்மா. அதற்கு பிறகுதான் தக்வாய். அந்த தக்வாவும் அந்த தூய்மையான எண்ணம் இஸ்லாசும் அல்லாஹுக்கென்று எதையும் நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மையான எண்ணம் இருக்கின்றது. இந்த இரண்டும் தான் ஈமானுக்கு லாஜிமான விஷயங்கள், அவசியமான விஷயம். வெறும் ஈமான் பத்தாது, இந்த இரண்டும் சேர்ந்திருந்தால் அந்த ஈமான் வெற்றி பெறும். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்லியிருந்தால் எவ்வளவுக்கும் அதிகம் அவசியமாக உலகத்தில் உங்களை அமலால் சிறந்தவர்கள் யார் என்று போதிப்பதற்காக அவர்களைத்தான் இந்த உலகம் உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் நமக்கு அந்த ஈமானுடைய வாக்கியத்தில் அதனுடைய லாசிமான இந்த இஸ்லாஸ் தக்வா இரண்டையும் அல்லாஹ் நமக்கு தருவான்.